வணக்கம் அன்பர்களை ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பணப்புழக்கம் அதிகரித்து அதிகரிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்னன்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அன்பர்களே இது வந்து மிகவும் நிறைய நபர்களால் சோதிக்கப்பட்டு அப்புறம்தான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு நாங்கள் தரோம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கீழ்க இப்போ நான் சொல்லப்போகிற மந்திரத்தை தினசரி அறுபது முறை கூறி வர பணப்புழக்கம் அதிகரிக்கும் வீடு வாகன வசதிகள் அனைத்தும் உண்டாகும் அதுக்கு என்ன மந்திரம்ன்றது இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் அது இப்போ தெரியும் மந்திரம் என்னென்னா ஓம் தேவராஜய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ இந்திர பிரசோதயா தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமைகள் காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் அல்லது மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு மணிக்குள் அதுவும் முடியாதவங்க இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள் இந்த கீழ் நான் சொன்ன பரிகார முறையை செய்து வர திடீர் பணவரவு உண்டாகும் நிலை உயரும் மந்திரத்தை இன்னொரு முறை சொல்கிறான் பெருக்களே ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் ஓம் தேவராஜய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ இந்திர பிரசோதயா சரி நண்பர்களே நோட் பண்ணி நான் நினைக்கிறேன் அடுத்தது இன்னொரு பரிகாரம் இப்போ நான் சொன்ன அந்த பரிகாரத்தை வந்து தினசரி அறுபது முறை கூறிட்டு வரணும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை தான் ஆறு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ணணும் அன்பர்களே ஓகேங்களா ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு ஈவினிங் நைட்டு வந்து எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இது இப்போ சொல்கிறத செய்யுங்க இருபது மொச்சை கொட்டைகளை சிறிது சர்க்கரை சேர்த்து வேக வைங்க இருபது மொச்சை கொட்டை எடுத்துக்கோங்க கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை வேக வைங்க ரொம்ப குழச்சிடாதீங்க முழு மொச்சையாக தெரியணும் அவற்றை ஒரு வெள்ளை துணி அல்லது ஒரு கைக்குட்டை அதில் போட்டு முடித்து போட்டுக்கோங்க அவிழுமாறு லேசாக கட்டிக்கொள்ளுங்கள் ரொம்ப டைட்டாக கட்டிவிடுவோம்னா அவுக்குற மாதிரி கொஞ்சம் லேசாக முடிச்சு போட்டுருக்கோங்க போட்டுக்கிட்டு இப்போ நான் சொல்ல போகிற மந்திரத்தை ஸ்க்ரீனில் உங்களுக்கு அது தெரியும் அந்த மந்திரத்தை ஆறு முறை கூறி முடித்து அந்த இது இருக்கு இல்லையா அந்த துணி மூட்டை அதை வந்து ஓடும் நீர்நிலையில் விட்டு விடுவோம் கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரம் இது ஐயா ஓடுற நீர் இல்லை அப்படின்னா குளம் கிணறு ஏரி இங்கெல்லாம் போய் விடுங்க இங்கேயும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து இது அது ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே இதை கண்டிப்பாக நீர்நிலைகளில் தான் அதை விடணும் அதனால் போய்ட்டு பக்கத்தில் இருக்க நீர்நிலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அதை செய்யுங்க சரிங்களா ஏன்னா நீர்நிலைகள் விடணுன்னு தான் பரிகார முறையே நீர்நிலை இல்லைன்னா அதுக்கு ஆப்ஷனாக வந்து ஏரி குளங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் இதுக்கு மேலேயும் வேணால் என்ன பண்ண முடியும் அதுவும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறதுனா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தான் அந்த நீர்நிலைக்கிட்டே போயாகணும் மந்திரம் என்னன்றதை சொல்கிற நண்பர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தேஹி தேஹி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலக்ஷ்மியை நமக திடீர் பணவருக்கு எளிய ஒரு தாந்திரிக பரிகார முறை இந்த மந்திரம் இன்னொரு தடவை அவனுக்காக ஒரு தடவை சொல்கிறான் நண்பர்களே சில பேர் ப்ரொனௌன்ஸ் பண்ண தெரியலன்னா ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு அந்த மந்திரம் எழுதுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மந்திரத்தை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தேஹி தேஹி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலக்ஷ்மி நமக ஓகேங்களா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இல்லையே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளும் பணப்பூர் தேவைகளும் பூர்த்தியாகும் நன்றி வணக்கம் இதுபோன்று வேறொரு பரிகார முறையுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்